பாருங்க இந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டா தேய்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கடையில சப்பாத்தி நல்லா இருக்கு வீட்டுல சரியில்லை சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வந்து மிஷின் வச்சிருக்காங்க, அங்கேயும் மிஷின் வச்சிருக்காங்க. எவ்வளவு சாஃப்டா வந்துச்சு சப்பாத்தி பூரி வாங்கிட்டு போற கஸ்டமர் நிறைய விஷயம் பண்றாங்க. இதுல அப்படம் கூட பண்றாங்க, அப்படம் ஹைஜீனிக்கா வெளில போய் வாங்காம வீட்லயே நம்ம அப்படம் எல்லாம் பண்ணிக்கலாம். இத மிஷினோட விலை வந்து 7500 ரூபாய் வருது, டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா ஓகேங்களா. இது வந்து போர்ட்டபிள் ஏசி. இந்த ஏசி பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். அதாவது எங்க வேணாலும்னா வெளியூருக்கே வேணாலும் கார்ல போட்டு நம்ம எடுத்துட்டு போயிக்கலாம். அனதர் ரூம், இப்ப நீங்க ஹால்ல இருக்கீங்க, பெட்ரூமுக்கு எடுத்துட்டு போகணும், ஒரு பெட்ரூம்ல வந்து ஏசியை மாட்ட முடியாது, அந்த மாதிரி இடத்துலயும் நம்ம மாட்டிக்கலாம். என்ன விளம்பரம் வருது உங்க வீட்டோட அரைக்கலாம் அதிகம். இது என்னன்னு சொல்லு, கரெக்ட்னு சொல்லு பாப்போம். இது வந்து மிக்ஸிக்கும் சேராம கிரைண்டருக்கும் சேராம ஒரு மாதிரி ஒல்லியாவும் இருக்கு, குண்டாவும் இருக்கு, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம. இது என்னது? இது ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் கிரைண்டர். இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க கிரைண்டர். இந்த கிரைண்டர் பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னம்னா கை வைக்கவே வேண்டியதே கிடையாது. எல்லாருனாலையும் பண்ண முடியும். யாரெல்லாம் கிச்சன் போகல எல்லாருமே கிச்சன் போய் மாவு அரைச்சு வீட்டுல வைக்க முடியும். சூப்பர் சூப்பர். ஈவன் ஜென்ஸா இருக்கட்டும், ஓல்டு உமன், இப்ப வந்து கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க, கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் யாரும் இல்ல, ஆபரேஷன் பண்ண கல்லாம் தூக்க கூடாது. அரிசி இருக்கு, உளுந்து இருக்குது, உளுந்து போடலாமா? எல்லாருமே உளுந்துதான் போடுவாங்க மேடம், அரிசி அப்புறம் தான் போடுவோம். அதுக்குள்ள போடணும் இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ட்ரம் சுத்தாது. இந்த மாடல்ல கல்லுதான், இப்ப ஆக்சுவலா பழைய காலத்துல வந்து கல்லுதான் சுத்துவாங்க, ட்ரம் இருக்கும். அந்த ப்ராசஸ் பண்ணனால நம்மளுக்கு வந்து மாவு வந்து சூடாகாது. மாவு சூடாகலாம், இட்லி நல்லா வரும். சோ அதுதான் இந்த கான்செப்ட். நீங்களே மாவு எடுத்துடலாம், ஈஸியா ஆஃப் பண்ணிடலாமா இல்ல அப்படியே எடுத்துடலாம். சரி, இப்ப என்ன பண்றது? இப்படி புடி, எப்படி புடி, அப்படி புடிச்சு வர. சரியா, இப்ப வந்து இந்த பக்கம் இப்படிங்களா? சில பேர் வந்து கெட்டியா மாவு வராதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கெட்டியா வந்திருக்குன்னு பாருங்க. வடைக்கு மாவு யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல உளுந்து கெட்டியா வேணும்னு நினைச்சாலும் நம்ம தனியா எடுக்க முடியும்.